ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வரும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பதிவிடும் கமாண்ட்ஸ்கள் எங்களுக்கு வந்து கிடைப்பதில்லை. கேள்வி நேரத்தில் கலந்து கொள்ளும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் பதில் எழுதுகிறோம் ஆனால் எங்கள் பெயர் வரவில்லை என்று கேட்கிறார்கள். நாங்கள் யாருடைய பெயரையும் விட்டுவிடுவதில்லை. நம்முடைய ஆர்சிஎம் இந்தியா யூடியூப் கமாண்ட் செக்ஷனிலே காண்பிக்கும் அனைவருடைய பெயரையுமே லிஸ்டிலே சேர்த்து விடுகிறோம். அப்படி ஒருவேளை நீங்கள் கமாண்ட்ஸில் பதில் அனுப்பியும் எங்களுக்கு வராத பட்சத்தில் தயவு செய்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்கள். நாங்கள் அதை யூடியூப்பில் செக் பண்ணுவதற்கு மிகவும் உதவியாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபுவை குறித்து நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மோசமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். கஷ்டத்தின் மத்தியில் உறுதுணையாக நிற்க வேண்டிய யோபுவின் மனைவியே அவனை காயப்படுத்துகிறாள். இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மால் யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல முடிகிறதா? நாம் கிறிஸ்துவுக்குள் நெருங்கி உத்தமமாய் வாழும்போது பிசாசானவன் நமக்கு மிகவும் நெருங்கிய உறவுகளாலேயே நண்பர்களாலேயே பிரச்சனைகளை உண்டாக்குவான். நம்முடைய மனதை உடைத்து நொறுக்குகிற வார்த்தைகளை பயன்படுத்துவான். யோபுவின் மனைவி சொல்வதை யோபு 2:9 கவனித்தீர்கள் என்றால், முதலாவது நாம் தேவனை தூஷிக்க வேண்டுமாம், இரண்டாவது நம்பிக்கை இழந்து சாக வேண்டுமாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை உடைத்து போட சாத்தான் பயன்படுத்தும் தந்திரமான ஆயுதம் இது. தயவு செய்து இதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம், அல்லது யோபுவை போல மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கலாம். யாரோ உங்களுடைய நெருங்கிய உறவு உங்களை வார்த்தைகளால் காயப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கலாம். இதனால் சோர்ந்து போய்விடாதீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் ஒரு பழைய கிறிஸ்தவ கீர்த்தனையை நான் பாடுவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு, நீ சொல் மனமே என்ற ஒரு அருமையான கீர்த்தனை. இந்த பாடலை பாடும்போது என் ஆத்மாவிலே இருக்கும் சோர்வுகள் எல்லாம் காணாமல் போய்விடும். நீங்களும் இந்த கீர்த்தனையை கேட்டு பாருங்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். யோபுவை போல உங்கள் ஆத்துமாவிலே சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. யோபுவிற்கு ஆண்டவரை குறித்து தெளிவான கண்ணோட்டம் இருந்தது. நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேட்காத, வாயிருந்தும் பேசாத செத்த தெய்வம் இல்லை. அவர் உங்களோடும் என்னோடும் பேசக்கூடியவர். அவர் வெளியே இல்லை, நமக்குள்ளே வாழ்கிறார். யோபு இன்னும் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு தெளிவு வேண்டும். நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் மீண்டும் கடைசி நாளிலே நியாயாதிபதியாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவருடைய 2 நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவரின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனையை பார்த்து விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று வியாதியாய் இருக்கிறவர்கள் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் சுகமாவேன் என்று. மனதால் காயப்பட்டவர்கள் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என் காயங்களை ஆற்றுவார் என்று. வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவர்கள் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் லாபம் அடைவேன் என்று. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் பெற்றுக்கொள்ளுவேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் மே நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் தியானித்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய செயல்களிலே, அவருடைய காரியங்களிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னது யார்? ஏ யோசுவா, பி ஆமோஸ், சி யோபு, டி சாமுவேல். இதுபோல் தினந்தோறும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளித்து தங்க காசை பரிசாக பெறுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.